வணக்கம். சற்று முன்னிலை முக்கிய தகவல். தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் விடுமுறை அளிக்கப்படுமா? வெளியான பரபரப்பு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழக அரசு என்ன புதிய அறிவிப்பு பள்ளிகளுக்கு விடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் போங்க. உங்களுக்கு இதே போன்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவைன்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம். ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா? தமிழக அரசுக்கு வலுக்கும் கோரிக்கை. தமிழகத்தில் ஒமிக்ரான் தொற்று தற்போது வேகமாக பரவி வருகிறது. மேலும் கொரோனா 2ஆம் அலை பாதிப்பு அண்மையில் குறைந்து காணப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மீண்டும் தொற்று அதிகரித்து கொண்டே வருகிறது. இதன் காரணமாக 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகளுக்கு வர வேண்டாம் என அரசு அறிவித்து இருந்தது. எனினும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் வகுப்புகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. அதன் பின் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும். தமிழக அரசு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திடீரென அறிவித்துள்ளது. இதற்கு முன்பு 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பள்ளிகள் மூடப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது. 2 மாதங்கள் மட்டுமே நேரடி வகுப்புகள் சென்ற பள்ளி மாணவர்களுக்கு மீண்டும் நோய் தொற்று பாதிப்பால் ஆன்லைன் வகுப்புகள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேரடி வகுப்புகள் நடைபெறாத காரணத்தினால் மாணவர்கள் கற்றல் திறன் குறையும் என வருத்தம் அளிக்கின்றனர் பெற்றோர்கள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது. சற்று ஆறுதல் அளித்துள்ளது. இந்நிலையில் தற்போது 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் பள்ளிகள் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக இளைஞரணி தலைவரான அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது அச்சத்தை ஏற்படுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகம் உறுதி செய்யப்பட்டு வருவதால் பள்ளிகளுக்கு செல்லும் தடுப்பூசி போடாத மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று பரவ வாய்ப்புள்ளது என கூறப்பட்டனர். அதன் பிறகு தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடக்கும். தற்போது 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்தப்படாமல் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்வதற்கு புதிய கோரிக்கை ஒன்று வைத்துள்ளார். அதே போன்று 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா 3ஆம் அலை குறையும் வரை பள்ளிகள் திறக்க வேண்டாம் என கோரிக்கை வைத்துள்ளதால் மீண்டும் பள்ளிகள் மூடப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் மீண்டும் பள்ளிகள் கொரோனா பாதிப்பு மாணவர்களுக்கு ஏற்பட்டால் கட்டாயம் பள்ளிகள் மூடப்படும். மாற்று கருத்து எதுவும் கிடையாது என தற்போது கூறப்பட்டு வருகின்றன. நன்றி, வணக்கம்.